Hi guys, welcome to Football Tamila. The football அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்சிலோனாவுடைய இந்த ஒரு 5 இயர்ஸ் அந்த ஹிஸ்ட்ரியை தான் நம்ம எடுத்து பேசணும். அதாவது ஒரு கிளப்பை வந்து எப்படி மிஸ்மேனேஜ் பண்ணோன்னா அந்த கிளப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைஞ்சி போவாங்க, அவங்களுடைய அந்த பழைய டாமினன்ஸ்லாம் போய் அவங்களுடைய அந்த குவாலிட்டிலாம் போய் எந்த லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து எல்லா ஒரு கிளப்பும் வந்து அவங்களோட அகாடமி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அகாடமிலாம் வந்து ஒரு பாடமாக எடுக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக எடுத்து பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த பார்சிலோனாவோட கிளப் வந்து போயிடுச்சு. ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம் அந்த பார்சிலோனா கிளப் எப்படிலாம் வந்து டவுன் ஃபாலை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யா அஃப்கோர்ஸ் 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பையிலேருந்தே அவங்க கிளப்புக்குள்ளேயும் சரி, பிளேயர்ஸ் மத்தியிலையும் சரி, கோச் ஓரியன்டாகவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லேக் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது ப்ராப்பரான சைனிங்ஸ் கிடையாது, ரொம்ப நல்லா பூமாக இருந்த கிளப் அது, நல்லா அதிகமான ரெவன்யூஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கிளப் அது, பெஸ்ட் பிளேயர்ஸ் இருந்த கிளப் அது. ஸோ அந்த மாதிரி கிளப்பை வந்து இப்படி வந்து ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இல்லாமல், உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜோசப் பார்டமியூ அவர் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் கிடையாது. பட் அதுக்கு பிறகு அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மீட்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு போல இருக்கு. இன்னொன்று கொரோனா வேற உள்ளே வந்துருச்சு, ஸோ ரெவன்யூ சுத்தமாக அடி வாங்கிருச்சு. அவங்க வாங்கின சைனிங்ஸ் நிறைய பேர்த்த விடுவிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஈவன் அவங்களுடைய பெஸ்ட் பிளேயர், அவங்களுடைய லெஜண்ட் லியோனல் மெஸ்ஸி கூட வெளியே போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து உங்களுக்கே தெரியும் சாம்பியன்ஸ் லீக்ல மாத்தி மாத்தி கடைசியாக அவங்க எப்போ சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்களோ அதுக்கு பிறகுல இருந்தே அவங்க வந்து அடி தான். அதுவும் வந்து போக போக ஒவ்வொரு தடவையும் அடி வந்து ஸ்பெஷலாக உழுந்துகிட்டே வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய வீரியம் வந்து அதிகமாயிட்டே வந்தது. இப்போ அது எந்த லெவல்ல போய் நின்றுருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பார்சிலோனா சாம்பியன்ஸ் லீகை விட்டு வெளியே போய் ஈரோப்பா லீக்ல பிளே பண்ண போறாங்க. இது வந்து அந்த பார்சிலோனாவுடைய ஹிஸ்ட்ரி, ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பார்சிலோனா ஈரோப்பா லீகா, பார்சிலோனா வந்து செமிஃபைனலில் யார் கூட மோதும், குவார்ட்டர் ஃபைனல் யார் கூட மோதும், அப்படி தான் திங்கிங்கே இருந்திருக்கும் சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆகும் போதே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்சிலோனா வந்து ஈரோப்பா லீக்ல விளையாட வேண்டிய நிலைமையா இருக்கு. ஸோ கியூலர்ஸ் டியூஸ்டே வெனஸ்டே முழிச்சிருந்து மேட்ச் பார்க்கறத விட்டுட்டு இனிமேல் தேர்ஸ்டே ஃப்ரைடே முழிச்சிருந்து மேட்ச் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஈரோப்பா லீக்கு அவங்க டிமோட் ஆகிட்டாங்க. பட் இது வந்து நடக்கிறது தான், ஏன்னா வந்து நம்ம பார்சிலோனாவோட வீழ்ச்சியை வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்தோம். அவங்களும் மாற்றி மாற்றி கோச்சாக மாற்றுறாங்க, எல்லாம் மாற்றுறாங்க, ஆனால் ஒரு ப்ராப்பரான சைனிங்ஸ் வந்து கிடையவே கிடையாது. குட்டினியோ உள்ளே கொண்டு வந்தாங்க, கிரீஸ்மேன் உள்ளே கொண்டு வந்தாங்க, சுவாரஸை வெளியே அனுப்புனாங்க, அடுத்து கிரீஸ்மேன் வெளியே அனுப்பி கிரீஸ்மேனு திருப்பி வெளியே போயிட்டு, அடுத்து மெஸ்ஸி வெளியே போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீமே ஒரு மாதிரியான கொலாப்ஸ். எத்தனை தான் மேனேஜர்ஸ் மாத்தினாலும் அவங்களோட அந்த ஃபுல் நாலேஜை வந்து அந்த பிளேயர்ஸ்குள்ளே புகுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இவங்களுடைய மைண்ட் செட்டை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய டீம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டேபிள் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ மெஸ்ஸி இருந்ததுனால அவர் வந்து நிறையா கோல்ஸ் அசிஸ்ட்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டீம் மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து எப்போவுமே பார்சிலோனாவுடைய அந்த கோல் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்களா. மெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 25 கோல் இருப்பார், செகண்ட் அதிகமாக கோல் அடித்ததே பார்த்தீங்கன்னா 7 கோல் 6 கோல் 5 கோல்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இருந்திருக்கு. அவங்க வந்து பிளே பண்ணும்போதே வந்து பார்த்துருக்கீங்கன்னா மெஸ்ஸிட்ட பால் கொடுத்துட்டு ஓகே அவர் ஏதாவது பண்ணிக்குவாருங்கிற மாதிரி மிச்ச பிளேயர்ஸ்லாம் அப்படியே லெட்டாஜிக் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனப்போக்கு வந்து மாடர்ன் ஃபுட்பால்ல வந்து ஒத்து வரவே வராது. தாமஸ் முல்லர் வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு, அதாவது மாடர்ன் ஃபுட்பால் வந்து ஹை இன்டென்ஸா இருக்கும், அதை வந்து கோப் அப் பண்ற லெவல்ல வந்து பார்சிலோனா கிடையாது, அதை நாங்கள் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது முற்றிலும் உண்மை. ஒரு 3-4 வருஷமா லிவர்பூலோடைய அந்த ஒரு ஹை இன்டென்சிட்டியை தாங்க முடியல, ரோமாவோட ஹை இன்டென்சிட்டியை தாங்க முடியல, பிஎஸ்ஜியோடைய ஹை இன்டென்சிட்டியை தாங்க முடியல, அதுக்கு முன்னாடி பேயன்ட் அடி வாங்கினப்பே அவங்களோட இன்டென்சிட்டியை தாங்க முடியல. ஸோ எந்த டீமாக இருந்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக வந்து மூவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஒர்க் ரேட் அதிகமாக காட்டுறாங்க, ப்ரெஷர் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்சிலோனானால அதை தாக்கு பிடிக்க முடியலை. சரி, அப்படியே இவங்க வந்து ஏதாவது இன்டென்ஸாக மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணாங்க அப்படின்னா
அவங்க இன்டென்ஸா மூவ் பண்ணும்போது அவங்க கிட்ட அந்த அக்யூரசி இல்லாம போயிருக்கு பார்சிலோனா கிட்ட. சில சமயம் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும், நேரத்தே பேயன் மேட்ச் கூட பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து சில சமயம் நல்லா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் பாத்தீங்கன்னா அடுத்து அந்த டைம்ல கிராஸ் கொடுக்கும்போது அக்யூரேட்டா இருக்காது, அது மாதிரி ஃபர்ஸ்ட் டச்ல அக்யூரசி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஹை இன்டென்சிட்டியும் கொண்டு வரணும், அதே நேரத்துல அக்யூரசியும் கொண்டு வரணும். ஸோ இதுக்கேத்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்சிலோனால வந்து இன்னும் அந்த மாதிரி செட் ஆகல. இதை வந்து ஜாவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு. அவங்க டீமை வந்து கப் ஜெயிக்கிறதுக்கு கொண்டு போறாரோ இல்லையோ, அவர் வந்து அந்த டீம் பிளேயர்ஸ் மென்டாலிட்டியை வந்து நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. மாடர்ன் ஃபுட்பால் எப்படி செயல்படுது, அந்த இன்டென்ஸ் ப்ரெஷர் சிச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா புஸ்கேட்ஸ், ஜோடி ஆல்பா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புஸ்கேட்ஸ் ஜோடி ஆல்பாலாம் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து எல்லாரும் ஹை இன்டென்ஸ்ல விளையாட மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க வந்து ஸ்மூத்தா அழகா நின்னத்திலே பால வாங்கிட்டு அப்படியே பாஸ் கொடுத்து அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நின்னத்திலே பால வாங்கினா அந்த இடத்துல முன்னாடி 2 பேர் 3 பேர் நிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதை ஹேண்டில் பண்ணி இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் லோட் பண்ணாங்கன்னா அவங்களால அந்த அக்யூரேட்டான இப்போ புஸ்கெட்ஸ்னா அக்யூரேட்டா பாஸ் கொடுப்பாரு, அந்த அக்யூரசி அவர்கிட்ட மிஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச் அது மிஸ் ஆகுது, ஜோடி ஆல்பா கிராஸ் கொடுக்கும்போது நிறைய மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்சிலோனாக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை வந்து அவங்க சரி செஞ்சே ஆகணும். இவங்க வந்து யூரோப்பா லீக்கு போனது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை நிறைய பேருக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் இது கட்டாயம் வேணும், ஏன்னா வந்து அவங்க அந்த லெவல்ல தான் இருக்காங்க பார்சிலோனா. பட் யூரோப்பா லீக்லேயே வந்து அது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க இனிமேல் மேட்ச் பார்க்க புரியும். யூரோப்பா லீக் டீம்ஸ் மட்டும் ஹை ப்ரெஷர் கொடுக்காம இருக்க போறதில்ல, அங்கேயும் வந்து ஹை ப்ரெஷரோட தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ ஃபுட்பாலோடைய தரமே வந்து மாறிடுச்சு, எல்லாமே ஹை இன்டென்சிட்டி ஹை ப்ரெஷர்னு சொல்லிட்டு ஒர்க் ரேட் ரொம்ப அதிகமா கொடுக்குற டீம்ஸ் தான் வந்து அதிகமா இருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி, லிவர்பூல், பிஎஸ்ஜி, பேயர்ன் மியூனிச், இந்த மாதிரி எந்த செல்சி எந்த டீம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பரவாயில்ல, ஒர்க் ரேட் வந்து அதிகமா கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஒர்க் ரேட் அதிகமாக கொடுத்தாலே ஒழிய பார்சிலோனா டீம் ரிவைவ் ஆகாது. ஜாவியோடைய அல்சா டீமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரேட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க, பட் அது இப்போ தான் வந்திருக்காரு அப்படிங்கும் போது இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ் கண்டிப்பாக எடுக்கும்னு நினைக்கிறேன். மேபி யூரோப்பா லீக்லேயே அவங்க வெளியே போகலாம், இந்த சீசனே வந்து அவங்களுக்கு ஒரு மோசமான சீசனாக கூட அமையலாம் பார்சிலோனாக்கு. பட் அவங்க வந்து அந்த மென்டாலிட்டியை கண்டிப்பாக ரிவைவ் பண்ணி ஆகணும். இந்த மென்டாலிட்டியை ரிவைவ் பண்ணாமல் இந்த சீசனில் லக் மூலமாக அவங்க வந்து கப் ஜெயித்தாலோ இல்லை யூரோப்பா லீகே ஜெயித்தாலோ அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சீசனில் தப்பிச்சுக்கலாம் லக் மூலமாக, அடுத்த சீசனில் அப்புறம் திருப்பியும் போய் அடி வாங்கணும். ஸோ வந்து பார்சிலோனா வந்து கம்ப்ளீட்டாக ரிவைவ் ஆக வேண்டியது இருக்குது. சரி, இவ்வளவு தூரம் நம்ம எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா நேற்று வந்து பேயனோட அவங்க தோத்து போயிட்டாங்க இல்லையா, 3-0 அப்படின்னு சொல்லி தோத்து போயிட்டாங்க. தோத்து போனதுனால இப்போ யூரோப்பா லீக் வந்து டிமோட் ஆகிட்டாங்க. பென்ஃபிகா அவங்க ஜெயிச்சது மூலமாக அவங்க வந்து இப்போ உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்சிலோனா ஃபேன்ஸ்க்கு ரியாலிட்டி. ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சீசன் முடிகிற வரைக்குமே க்ளோரியை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது பார்சிலோனா ஃபேன்ஸ். நடக்கிறத அக்செப்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் வருதா, அந்த ஹை இன்டென்ஸை வந்து அவங்களால எடுத்துக்க முடியுதா, அதை அக்செப்ட் பண்ணி விளாடுறாங்களா, முடியல அப்படின்னா அந்த பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுறதா சரியா இருக்கும். அது புஸ்கெட்டா இருந்தாலும் சரி, ஜோடி ஆல்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சரி, சாவி என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நல்ல வீடியோ நாங்கள் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.